ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ரேஷ்மா பசுபுலேட்டி. அண்ட் நான் இப்போ தான் பிக் பாஸ் சீசன் த்ரீல வந்து கண்டெஸ்டண்ட்டாக போயிட்டு ஃபிஃப்த் எவிக்ஷனில் நான் வெளியில் வந்துட்டேன். 40 நாட்கள் மேல் பிக் பாஸில் இருந்திருக்கீங்க, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். ஆஃப்டர் பிக் பாஸ் வந்து எனக்கு வந்து மக்கள் வந்து என்னை ரொம்ப அன்போடு வரவேற்றாங்க வெளியில். அண்ட் நிறைய பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் எனக்கு கிடச்சிருக்கு. நிறைய பேரை இன்ஸ்பயர் பண்ணியிருக்கேன், மோட்டிவேட் பண்ணியிருக்கேன்ற ஒரு நல்ல விஷயம் எனக்கு தெரிய வந்தது. அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் போன ரீசனே வந்து பெண்களுக்காக, நம்ம எல்லா பெண்களுக்காக ஒரு அவேர்னஸ் கொடுக்கணுன்றதுக்காக தான் நான் வந்து உள்ளே போனேன். ஸோ அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு இருக்குது. சாக்ஷியோட உண்மையான கேரக்டர் என்ன உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்கள். 42 நாள் உள்ளே இருந்துட்டு எனக்கே தெரியல. பட் ஷீ இஸ் அ ஸ்வீட் கேர்ள், ஐ லைக் ஹர். சூழ்நிலையினால் அந்த மாதிரி பண்ணுறாங்க, அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. ஐ லைக் ஹர். சாக்ஷி எலிமினேட் ஆகக்கூடாதுன்னு கவினை யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? கவினை வந்து யூஸ் பண்ணிக்கல, அந்த சிச்சுவேஷனை வந்து மேபி எக்ஸாஜரேட் பண்ணியிருக்கலாம். அவங்க வந்து அதை அட்வான்டேஜாக அவங்க எடுத்துக்கிட்டு சிம்பத்திக்காக மேபி அதில் கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணியிருக்கலாம். அதில் அந்நியாயமாக கவின் மாட்டிக்கிட்டாரு. மற்றபடி வந்து யூஸ் ஒன்றும் பண்ணிக்கல கவினை. வனிதா வெளியேறிய பிறகு பிக் பாஸில் இன்ட்ரெஸ்டாக எதுவும் நடக்கலைன்னு வெளியே இருக்கவங்களாம் ஃபீல் பண்ணுறாங்க. நீங்கள் உள்ளே இருக்கும்போது அப்படி ஃபீல் பண்ணீங்களா? உள்ளே இருக்கும்போது டெஃபினட்டாக வந்து வனிதா போன அந்த வாய்ட் வந்து அந்த எம்டினஸ் வந்து டெஃபினட்டாக எனக்கு டெஃபினட்டாக இருந்தது. பட் மற்றவங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. அவங்க எவிக்ட் ஆனப்போ எல்லாருமே வந்து அப்பா இப்போ நிம்மதியாக வந்து யாரும் கத்த மாட்டாங்க அந்த மாதிரி தான் இருந்தாங்க. அது எனக்கு கொஞ்சம் மன வருத்தமாக இருந்தது. பட் வனிதா வெளில போனப்போ டெஃபினட்டாக அவங்கள வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். கவின் சாக்ஷி பற்றி உங்களோட கருத்து என்ன? விளையாட்டாக ஆரம்பித்தது வந்து வினயில் கவினுக்கு முடிஞ்சிருச்சு. அது அந்த சிச்சுவேஷனை பயன்படுத்தி சிம்பத்தி கிரியேட் பண்ணாங்க சாக்ஷி. ஸோ அவங்களுக்கு எப்படி சாதகமாக அந்த சிச்சுவேஷனை யூஸ் பண்ணிக்கலாமோ அவங்க அப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்க. கவின் ப்ளே பாயா இல்லை லவர் பாயா? அவர் ஆக்சுவலி ரியல் லைஃப்பில் ரெண்டுமே கிடையாது. அவர் சரி லேசி பாய், ரியல் லைஃப்பில் அந்த மாதிரி கிடையவே கிடையாது. சும்மா விளையாட்டுக்கு பண்ணாரு, அது அப்படியே சீரியஸாக போயிடுச்சு. சாண்டியோட உண்மையான கேரக்டர் என்ன? காமெடி பண்ணிக்கிட்டு ஹாப்பியாக இருக்கார் எப்போவுமே. ஆக்சுவலாக அதுதான் அவரோட ஒரிஜினல் கேரக்டரா? உண்மையான கேரக்டர் வந்து எனக்கு தெரிஞ்ச சண்டைக்கு வந்து நல்ல கோபம் வரும், நல்ல தைரியமாக பேசுவார், எதிர்த்து நிற்பார். சண்டே வந்தால் வந்து அவர் எஸ்கேப் ஆகிடுவேன்னு சொல்கிறாரு. பட் எனக்கு தெரிஞ்சு அவர் நல்லா நின்றுட்டு பேசுகிற டைப்பு தான். அது இது வரைக்கும் நான் பார்க்கல. எஸ்கேப் ஆகிடுறேன் தான் சொல்லிட்டு இருக்காரு இது வரைக்கும். பட் அவர் அது கிடையாது. அவர் நல்ல ஒரு எமோஷ்னல், ரொம்ப நல்ல ஹியூமன் பீயிங். எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாண்டி, எனக்கு பல வருஷங்களாக தெரியும். பட் எல்லாருக்கும் இருக்கிற டெண்டன்சிஸ் அவருக்கும் இருக்குது, அது வந்து அங்கே வெளிப்படுத்துறது தான். உங்களுக்கு தெரிஞ்சு உள்ளே யார் இன்னும் நடிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? சாக்ஷி இன்னும் நடிச்சிட்டு தான் இருக்காங்க, நல்லா நடிக்கிறாங்க. மதுமிதா பற்றி உங்களோட கருத்து? மதுமிதா எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப செல்லம். அண்ட் ரொம்ப நல்ல பெண். எனக்கு நிஜமாகவே அவங்கள வந்து ரொம்ப பிடிக்கும். சில விஷயங்கள் அவங்க வளர்ந்த கன்சர்வேட்டிவ் லைஃப் ஸ்டைலில் வளர்ந்ததுனால அவங்க சில விஷயங்களில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. மற்றவங்களை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துப்பாங்க. ஆனால் அவங்கள புரிஞ்சுக்கிட்டக்கப்புறம் அவங்க நல்ல காம்ப்ரமைஸ் ஆகி அட்ஜஸ்ட் ஆகிட்டு டைப்பு தான். மோகன் வைத்தியாவோட கேரக்டர் வெளியே தவறாக பேசப்பட்டுச்சு. நீங்கள் உள்ளே இருக்கும்போது அவரோட கேரக்டர் எப்படி பார்த்தீங்க? நாங்கள் உள்ளே இருக்கும்போது ஆக்சுவலி எங்களுக்கு வந்து அது தப்பாகவே தோணலை. தப்பான நோக்கத்தில் அவர் பண்ணியிருந்தால் நாங்கள் டெஃபினட்டாக அதை பற்றி பேசியிருப்போம். ஏன்னா அங்கே இருக்கும்போது யார் என்ன தப்பு பண்ணுறாங்க கண்டுபிடிக்கிறதுக்குனே எல்லோரும் இருப்பாங்க. வா, இந்த தப்பாக பண்ணிட்டான்ப்பா, தப்பாக சொல்லிட்டான்ப்பா, அடுத்த நாமினேஷனில் இவங்க போடணும், அந்த மாதிரி தான்ப்பா வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க யார் தப்பு பண்ணுவாங்களான்ட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது மோகன் வைத்தியா சார் வந்து எனக்கு தெரிஞ்சு எந்த தப்பும் பண்ணல, ஒரு நல்ல மனிதர், இஸ் எ வெரி குட் ஹியூமன் பீயிங். அவங்கள வந்து தப்பாக புரிஞ்சிருக்காங்க மக்கள் தான். சரவணன் திடீர்னு வெளியேற்றப்பட்டார், அதனுடைய உண்மையான ரீசனு என்னவா இருக்கும்? நான் ஒரு ரீசனை பார்த்தேன், அது வந்து அவரே ஒத்துக்கிட்டாரு கமல் சார் முன்னாடியே. இந்த மாதிரி நானும் பண்ணியிருந்தேன், ஆனால் அது தப்பு, அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வந்தார். பட் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொன்னதே வந்து ஒரு அவர் அக்செப்ட் பண்ணுற, அவரை தப்பை உணர்ந்து தான் அவர் சொன்னார். பட் அட் எண்ட் ஆஃப் தி டே வந்து சேனலுக்கும் பெண்களுக்கும் வந்து அது ஒரு தப்பாக பெண்களை வந்து ஒரு தப்பான நோக்கத்தில் பார்க்கவே கூடாதுன்ற ஒரு எண்ணம் தான் அது. அதில் வந்து எனக்கு அவர் போனதை மன வருத்தம் இருந்தாலும் எடுத்த டெசிஷனில் எனக்கு கம்ப்ளீட்டாக உடன்பாடு இருக்குது. பிக் பாஸ் கண்டெஸ்டன்ஸ்டாக இருக்கணும்னா அங்கே நிறைய கஷ்டங்களை அனுபவிக்கணும்னு வெளியே பேசிக்கிறாங்க, அதை பற்றி உங்கள் கருத்து? உண்மை தாங்க, அது ஏன்னா மீடியாவில் இருந்தாலே ஒன்றும் பணக்காரங்க ஒன்றும் கிடையாது. எல்லாருமே
எல்லாரும் இங்கே கூட ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வேலைக்காக தேடுறாங்க, ஆப்பர்ச்சுனிட்டிக்காக தேடிட்டுருக்காங்க. ஸோ எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காங்க. பிக் பாஸ் வந்து இங்கே எங்கள் 16 பேர் உள்ளே அனுப்பிச்ச 16 பேரையும் அவங்கவுங்க ஆக்சுவலி அவங்களுக்கு நல்ல ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயங்களில் ஃபைனான்ஷியலாக இருக்கட்டும், நிறைய விஷயத்தில் வந்து ஹெல்ப் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தா எல்லாருக்கும் எல்லாருமே ஜெனுவனாக தான் சொல்லியிருந்தாங்க. அதில் அதில் வந்து பொய் ஒன்றும் கிடையாது. பொய் சொல்கிறதுல என்ன வரப்போகுது அவங்களுக்கு. 17வது போட்டியாளராக கஸ்தூரி உள்ளே போயிருக்காங்க. அவங்க வனிதாவோட இடத்தை ரீப்ளேஸ் பண்ணுவாங்களா? வனிதாவை வந்து டெஃபினட்டாக ரீப்ளேஸ் பண்ண முடியாது, பிகாஸ் வனிதா வந்து வேறு, ஷீ இஸ் டிஃப்ரெண்ட் பர்சன், அவங்க வந்து டிஃப்ரெண்ட் பர்சன். கஸ்தூரி மேம் வந்து ஆல்ரெடி வெளியில் இருந்து எல்லாரையுமே அனலைஸ் பண்ணி ஒரு ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணிட்டு தான் உள்ளே போகிறாங்க. நாங்களாம் போனப்போ வந்து எங்களுக்கு யாருமே என்னென்னு தெரியாது, புரிஞ்சுக்கிட்டு பழகினதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது. பட் இவங்க ஆல்ரெடி ஒரு 40 எபிசோடுக்கு மேலே பார்த்துட்டு தான் உள்ளே போகிறாங்க. ஸோ இவங்க எனக்கு பொறுத்த வரைக்கும் ரொம்ப லக்கி. அந்த ஹார்ட் ஒர்க் ஹோம் ஒர்க்கெல்லாம் பண்ண தேவையில்லை, நேராகவே சப்ஜெக்ட்டுக்கே போயிடலாம். அவங்க சாண்டி கவின் ரெண்டு பேருமே சேர்ந்துக்கிட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சு கேம் ஆடுறாங்கன்னு சொல்கிறாங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ், வெளியிலே அவங்க வந்து பல வருஷங்களாக பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க. சாண்டி இல்லாமல் கவின் வந்து இருக்க முடியாது அங்கே, அவனுக்கு ரொம்ப லோன்லியாக ஆயிடுவாங்க கவின் ஆக்சுவலி. ஆனால் அந்த சாண்டினான்னு சொல்லிட்டு சாண்டி பின்னாடியே சுற்றிட்டே இருப்பான், எல்லா அட்வைஸும் சாண்டி கிட்டே கேட்டுகிட்டே இருப்பார். டெஃபினட்டாக வந்து அவங்க ரெண்டு பேர் எடுக்கிற எல்லா டிசிஷன் நாமினேஷன் வரைக்கும் யார் எப்படி இருக்காங்க அப்படி வந்து எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவாங்க அவங்க ரெண்டு பேரும். அது மட்டும் டெஃபினட்டாக செய்கிறாங்க. ஓப்பனிங் நாமினேஷன் வைக்கும்போது உங்களை யார் நாமினேட் பண்ணுவாங்கன்னு நினைச்சிங்க? நான் டெஃபினட்டாக கவின் அண்ட் சேரன் சார் வந்து சொல்லுவாங்கன்னு நினச்சேன். ஏன்னா அவங்க ரெண்டு பேர் போகிறதுக்குனால நான் போயிட்டு அவங்க ரெண்டு பேரை நாமினேட் பண்ணதுனால டெஃபினட்டாக அவங்க ரெண்டு பேரும் நாமினேட் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். முகேன் அண்ட் தர்ஷன் என்னை நாமினேட் பண்ணது எனக்கு ஷாக்கிங்காக இருந்தது. லாஸ்லியாவோட உண்மையான கேரக்டர் என்ன? லாஸ்ட்லி ஒரு யூனோ ஷீ இஸ் அ வெரி யங் கேர்ள் அண்ட் அவங்க ஃபஸ்ட் இருந்த கேரக்டர் இப்போ கிடையாது. டெஃபினட்டாக கேரக்டர் மாறிடுச்சு. ஃபஸ்ட்டு ரொம்ப அன்பாக இருந்தாங்க, நல்ல குவைட்டாக ஸ்வீட்டாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஆட்டிடியூடெல்லாம் காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்டு சில டைம் நல்லா இருப்பாங்க, சில டைம் வந்து வேறு மாதிரி இருப்பாங்க. ஸோ எங்களுக்கே புரியல சீரியஸாக எனக்கு லாஸ்ட்லியா யாருன்னு தெரியாது. லாஸ்லியா கவின் இடையே இருப்பது லவ்வா இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்பா? அங்கே யாருக்குமே லவ்வே இல்லை ஆக்சுவலி, வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் தான். அது வந்து ஒரு ட்ரபுளில் போய் மாறிடுங்க அனாவசியமாக. உங்களுடைய ஃபேவரட் கண்டஸ்டன்ட் யார்? மோஸ்ட் ஃபேவரட் கண்டஸ்டன்ட் வந்து முகேன் அண்ட் வனிதா. இந்த ஒரு ரீசனால தாங்க இவங்களை எனக்கு பிடிக்கலை அப்படின்னு நீங்கள் யாரை சொல்லுவீங்க? எல்லா சிச்சுவேஷனையுமே எக்ஸாஜுரேட் பண்ணி அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தின பர்சன் வந்து மீரா. அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போயிருக்க வேண்டாம்னு நான் நிறைய விஷயங்களில் நான் நினச்சேன். ஸோ பிடிக்காதன்னு இல்லை, அந்த மாதிரி பண்ணியிருக்க வேண்டாம்னு தோணுச்சு வந்து மீரா. அபிராமி பற்றி உங்களுடைய கருத்து? எல்லாருமே ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜியில் வந்திருப்பாங்க, ஏதாவது யோசிச்சு தான் வந்திருப்பாங்க. அவங்க வந்து எப்படி இந்த கேமை விளையாடணும், எப்படி அட்டென்ஷன், மக்களோட அட்டென்ஷன் அவங்க மேலே திருப்பணுன்றதுக்காக எல்லாருமே ஒரு ஒரு இன்டென்ஷனில் தான் உள்ளே வந்திருப்பாங்க. மேபி அவங்களுக்கு கவின் கிட்ட பேசினப்போ கவின் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அடுத்தது வந்து தர்ஷன். தர்ஷன் ஆல்ரெடி அவங்க வெளியிலேயே அவங்க ஃப்ரெண்டு, ஸோ அந்த தர்ஷன் கூட முன்ன முடியாது. அடுத்தது மிச்சம் இருந்தது முக்கியம் அப்படின்னு. ஸோ பிக் பாஸில் யார் பெஸ்ட்டு பேர்னு நினைக்கிறீங்க? லாஸ்லியா கவின், சாக்ஷி கவின், முகின் அபிராமி. மூணு பேருமே பெஸ்ட் பேரே இல்லைப்பா, இல்லை யாருமே பெஸ்ட் பேர் இல்லை அதில். என்ன கேட்டால் நானும் முகின் தான் பெஸ்ட் பேர். முகின்க்கு யார் அவங்க மேலே வந்து ரொம்ப அன்பு காட்டினாலும் ரொம்ப ஈஸியாக பழகிடுறாரு. ஸோ இதனால் அவரை யார் அதிகமாக யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஐ டோன் திங்க் யாருக்குமே அது யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இல்லை. அவர் வந்து ஜென்யூனாகவே அப்படி தான், அவர் ரொம்ப பாசமான ஒரு பர்சன் தான், நல்ல ஜென்டில்மேன். நீங்கள் மதுமிதா அவரோட கேப்டன்சியில் நீங்கள் பார்த்தப்போ கூட அதை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. ரொம்ப ஜென்டில்மேனாக வந்து அந்த டாஸ்க்கை ஒரு பெண் கூட தனியாக அவர் பண்ணது, எந்த அவர் மதுமிதாவை வீக்காக பார்க்காம அவருக்கு சக போட்டியாளராக பார்த்து அந்த டாஸ்க் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் அவரோட ஜென்டில்மேன் குவாலிட்டி, அதுலேயே தெரியும். ஸோ அதில் வந்து யாருமே அவங்கள யூஸ் பண்ணலை. பட் டெஃபினட்டாக அவர் பாசம் காமிச்சா அவங்களுக்காக என்னென்ன பண்ணுவார். சாண்டி வந்து சில சமயம் பார்த்தீங்கன்னா கேம்லலாம் விட்டு கொடுக்குறாரு, இதை எப்படி பார்க்குறீங்க? அவர் விட்டு கொடுத்தப்போ வந்து ஜெனுவனாகவே விட்டு கொடுத்தாரு. ஏன்னா வந்து அவரால் அவங்க மூக்கில் அடி வாங்கிட்டாங்க, விழுந்துக்கிட்டே இருந்தாங்க, ஃப்ரண்ட்டில் இருந்ததுனால அவங்க ரொம்ப ஹர்ட் பண்ணிகிட்டே இருந்ததுனால அவராலேயே ஒரு
ஒரு பெண்ணை வந்து நான் இப்படி ஹர்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவரை விட்டு கொடுத்துட்டார். பிக் பாஸ்ல யாரு குட் என்டர்டைனர்னு நினைக்கிறீங்க? என்டர்டைனர் சாண்டி தான். பிக் பாஸ் ரியாலிட்டி ஷோவா இல்ல கேம் ஷோவா? இட்ஸ் எ ரியாலிட்டி கேம் ஷோ. பிக் பாஸ்ல இருந்த அனுபவத்தால நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க? பொறுமை எவ்வளோ முக்கியம்ன்றது பிக் பாஸ்ல போயிட்டு தான் நான் கத்துக்கிட்டேன். இத்தனை பேர் இருக்காங்க, இவங்க எல்லாரையும் சம்பாதிச்சுட்டு அதை எப்படி நம்ம வந்து ஒரே வீட்டில் தெரியாத முகங்கள் கூட ஃபுல் 42 days, நான் இருந்த 42 days இருக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம்தான். ஸோ அதில் நான் ஃபஸ்ட்டு புரிஞ்சுட்டு, எனக்கு ஃபஸ்ட்டு நான் வெளில வந்த உடனே எனக்கு ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்னென்னா, எனக்கு கொடுக்க வேண்டிய அவேர்னஸ் நான் வந்து மக்களுக்கு என்ன சொல்லணுமோ அதை சொல்லிட்டேன். அதுக்கு அடுத்தது வந்து எனக்குள்ளே இன்னும் பொறுமை, ஆல்ரெடி நான் ரொம்ப பொறுமையான பொண்ணு தான், இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம்.